இன்றைய வலிமையின் வார்த்தையில் சங்கீதம் 105:37 பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா! எத்தனை ஒரு மகிழ்ச்சியான வசனம். அவர்களுடைய கோத்திரங்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு தேசத்தில் மூளை முடுக்கெல்லாம் பார்க்கின்ற இடமெல்லாம் வியாதி, கொள்ளை நோய், பொல்லாப்பு, சரீரத்தில் பலவீனம், காலையில் எழுந்தவுடனே பலவீனம். சில மனிதர்கள் எழுந்தவுடனே ஐயோ பலவீனமா இருக்கு பிரதர், டயர்டா இருக்கு பிரதர், செய்ய முடியல பிரதர். பலவீனம், பலவீனம் என்கின்ற வார்த்தை அப்பன் இயேசு பவுலுக்கு அற்புதமாய் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் மகளே, மகனே, பலவீனப்பட்டு விட்டேன், எழுந்திருக்க முடியவில்லை, இந்த நோயை நான் ஜெயிக்க முடியவில்லை, இந்த போராட்டத்தை நான் ஜெயிக்க முடியவில்லை, இந்த கடன் தொல்லையினால், இந்த வியாதியினால், இந்த போராட்டத்தினால் என் சரீரமே பலவீனப்பட்டு போய்விட்டது என்று பலவீனன், பலவீனன், பலவீனன் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? உன்னை பார்த்துதான் கர்த்தர் இந்த வலிமையின் வார்த்தையில் வலிமைப்படுத்த சொல்லுகிறார். இனி நீ பலவீனன் என்று சொல்லாதே. யோவேல் 3:10 பலவீனன், பலவான் என்று சொல்ல வேண்டும். என் மகளே, தைரியமாக சொல். ஏனென்றால் அப்பன் இயேசுதானே சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். தைரியமாக, 1000 பலவீனத்தில் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறியா? இல்ல உனக்கு தெரிஞ்ச உங்க அப்பா, உன்னுடைய அம்மா, உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க கூட பிறந்தவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா? பலவீனப்பட்டு கிடக்குறாங்களா? நிறைய மெடிக்கல் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எடுத்து எடுத்து எடுத்து, இது இல்லைனா உயிரே வாழ முடியாது டாக்டர்னு சொல்லிட்டாங்க, ஐயோன்னு சொல்லி பயந்து கிடக்குறாங்களா இந்த பலவீனத்தால? இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தை எப்படிங்க, இந்த வார்த்தையில வலிமை இருக்கிறது. இந்த வலிமை சரீரத்திற்குள் இறங்கும். சரீரத்திற்குள் இறங்கிவிட்டால் முழு பலன் கிடைக்கும். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசு என்கின்ற நல்ல தெய்வம், இயேசு என்கின்ற பரிகாரி, இயேசு என்கின்ற குணமாக்குகிற கர்த்தர், இயேசு என்கின்ற யெகோவா ராஃபா, அவரால் சுகத்தை கொடுக்க முடியும். எந்த சூழ்நிலை, வியாதி மட்டும் இல்லைங்க, கடன் பிரச்சனை, போராட்டம், ஸ்ட்ரெஸ், மன அமைதி இல்லாமை, மனுஷனுடைய வார்த்தையால உள்ளம் கிழிக்கப்பட்ட அனுபவம், எதுவா இருக்கட்டும், அந்த பலவீனத்தை இயேசுவால் மாற்ற முடியும். அவர் வார்த்தையால் மாற்ற முடியும். யெகோவா ராஃபா என்று அறிக்கை செய். Today must you confess Jesus is a good healer. அவர் குணமாக்குகிறார். அறிக்கை செய், அற்புதம் நிச்சயம் நடக்கும். எல்லாம் பலவீனம் மாறும். உன் கோத்திரத்திலையும் குடும்பத்திலையும் இனி யாரும் பலவீனன் அல்ல. நம்பிக்கையோடு அறிக்கை செய், அற்புதத்தை பெற்றுக்கொள். யெகோவா ராஃபா, God bless you all.